எந்த வித அனாவசியமான மேக்கப் இல்லாம ஒரு புடவை கட்டிட்டு இருந்தீனா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? என்ன குஷிப்படுத்துறதுக்காக நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமான்னு அத்தனை பசங்களும் சொல்லிட்டானுங்கய்யா. கேட்டு கேட்டு அலுத்து போச்சு. ஆனா நீ சொல்லும் போது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுயா. ஏன் நீ மனுஷன், அதுங்க எல்லாம் கழுதைங்க. சரி சரி, இதுல பிடிச்ச புடவை அவன் கட்டிக்க, நான் அப்படி இருக்கேன். அப்படி இருக்கேன் கட்டிக்க. நீயே வைக்கப்படுற, பேசாம உட்காரு. இத பார், நிமிஷத்துல மாத்திக்கிறேன். போனோன்னு கட்டிக்க. நிலியா, உன்னை பத்தி இப்பதான் நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன். என்ன புரிஞ்சுகிட்ட? உனக்கு பொண்ணுங்க வேணும், அதுங்க உன்னோட உல்லாச பயணம் வரணும், குடிச்சு குமாரம் போடணும், ஆடி பாடணும். இதோட சரி, நீ அந்த கேஸ் தானே? அப்படியே வச்சுக்க. ஏயா, நீ ஒரு பொண்ணோட இருக்கிறது தான் முதல் தடவையா? ஏன் கேக்குற? ஒன்னும் அனுபவப்பட்ட மாதிரி தெரியலையே. அதான் இந்த அனுபவம் எனக்கு புதுசு தான். அப்போ ஓ சம்சாரம்? நான் இன்னும் கல்யாணமே செய்துக்கல. ஆட நீ நல்லா இருக்கு. அப்போ எவ்வளவு ஒருத்தி வச்ச காதல் கண்ணில சிக்கிதான் இப்படி ஆயிட்டியா? ஆமா, ஆனா தவறு அவளுடையதல்ல, என்னுடையதான். அப்படின்னா? அவ எனக்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா காலம் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாதபடி செஞ்சிருச்சு. காரணம்? அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ புடவை கட்டிக்க. ராஜி, ராஜி, உனக்கு என்னாச்சு? எனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி பழக்கம் இல்லையா? உன்னை குஷிப்படுத்துறதுக்காக அண்ணனா மயக்கம் வந்துடுச்சு. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை ஆட விட்டுருக்கவே மாட்டேன். ஏயா, என்னால உனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் இவ்வளவு பணம் செலவு பண்ற? என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, அதனால செலவு பண்றேன். உனக்கு வேணா நீ தாராளமா எடுத்துக்க. எனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? எனக்கு தேவையில்லாம். பசிக்கு சோறு, ஞாபகம் வர்றப்போ பீடி, போதைக்கு சாராயம், அவ்வளவுதான். பெண்கள் குடிக்கிறது தப்பு இல்லையா? குடிக்காம இருக்கிறதுதான் எங்க தொழிலுக்கு தப்பு. இந்த பாழா போன தொழில விட்டுட்டா என்ன? ஏன் சிரிக்கிற? காலம் கடந்த உபதேசம். ஒருவேளை நீ முன்னாடியே வந்திருந்தீனா? முன்னாடி என்ன? உலகமே தெரியாம மான்குட்டி மாதிரி துள்ளி விளையாண்டுட்டு இருந்தனே அந்த சின்ன வயசுல வந்திருந்தா? வராம போயிட்டனே, வராம போயிட்டனே. அத நினைச்சுதான் ஒவ்வொரு நேரமும் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். துடிக்க வேண்டிய துரோகிய அப்ப கண்காணாத தூரத்துல கவலை இல்லாம இருக்கான். நீயே எனக்காக மனசு கஷ்டப்படுற? ஆனா ஒண்ணு, நீ அப்ப வந்திருந்தன்னா என்ன லவ் பண்ணிருக்க மாட்டேன். எங்க அம்மாவை தான் லவ் பண்ணிருப்பேன். இவ்வளவு அழகா இருப்பாங்கயா? உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. ஒரு நயவஞ்சக டாக்டரை நம்பி தன் கற்ப பறி கொடுத்துட்டு என்ன வயத்துல வச்சுக்கிட்டு வாழவும் முடியாம சாகவும் முடியாம 17 வருஷம் பைத்தியமாவே இருந்து போன வருஷம் தான் மண்டையை போட்டாங்க. அப்படி ஒரு அதிர்ஷ்டக்காரி மகராசு. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எங்க அம்மாவை கெடுத்து கைவிட்ட அந்த துரோகி டாக்டர் என் வாழ்நாள் என்னைக்காவது சந்திச்சேன்னா அவனை என் கையால கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன்.
உன் ஜாதகத்தை நான் மாத்தி காட்டேன். எப்படி? நீ இருக்கிற அந்த பாழா போன இடத்தை விட்டுட்டு நிரந்தரமா என் வீட்டுக்கே வந்துட்டீங்க. கருவாட்டு கடையில வேலை செய்யற ஒருத்தன் சென்ட் கடைக்கு போனானா, சென்ட் வாசனை தாங்க முடியாம மயங்கி விழுந்துட்டானா. அப்படி இருக்குதியா நீ என்ன பார்த்து சொல்ற கதை? இல்லப்பா இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாத. நிரந்தரமாவே உன்னை சென்ட் கடையில வாழ வச்சிடறாமா, நிரந்தரமாவே உன்னை சென்ட் கடையில வாழ வச்சிடறேன்.